இந்த மாதம் 10ஆம் தேதி சேலத்தில் அதை அனௌன்ஸ் பண்ணோம். அது மாதிரி இணைகிறோம்னு சொல்லி தமிழகம் முழுவதும் இருந்து பல ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் தொண்டர்களோடு முதல்வர் தலைமையில் இணைவது என்று இருந்தது. ஆனால் அன்னைக்கு மதிப்பிற்குரிய துணை முதல்வர் அவர்கள் அமெரிக்கா சுற்றுப்பயணம் சென்றதை எடுத்து அவர் வரட்டும், வந்த பின்னாடி ரெண்டு பேரும் இருக்கப்போ இணையலான்னு ஒரு முடிவு பண்ணி அது தள்ளி போயிருக்கிறது. இன்றைய தினம் அவர்கள் வருகிறார்கள். இப்போ தேதி என்னன்றதை அவங்க சொல்லுவாங்க. தேதி சொன்ன உடனே நான் இணைவது உறுதி, அந்த முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. ஒரு ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஓனராக இருந்தா அடுத்தவங்க எப்படி அதை கிளைம் பண்ண முடியுங்கிறது உங்க கேள்வி. இந்த பாடி தான் இப்போ, அதாவது திஸ் இஸ் கால் ஒரு பாடி அசோசியேஷன் சொசைட்டி, இப்படி தான் நீங்கள் சொல்ல முடியும். இதை ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்த பின்னாடி தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் தான் உங்களுக்கு வந்து அங்கீகாரத்தை கொடுக்கணும். 39வது பிரிவு அது 39A, அதில் வந்து அந்த செக்ஷன் 29, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். 29 படிச்சீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். ஆனா 2 வருஷமா இதை பண்றேன்னு இழுத்தடிச்சு எதுலையுமே பண்ணல. இதுல முக்கியமான பாயிண்ட் அட்லீஸ்ட் 100 அப்படின்னு இருக்கு. அட்லீஸ்ட்ன்ற வார்த்தையை சொல்லி 100 பேர் பிரமாண பத்திரம் கொடுக்கணும் இருக்கு. அந்த 100 பேர் கொடுத்துருக்க 100வது ஆள் நானு. அதுல கிட்டத்தட்ட 15-20 பேர் முக்கியமான நபர்கள் இந்த பாடியிலிருந்து வெளியே வந்துட்டோம். இந்த பாடியிலிருந்து நாங்கள் வெளியே வந்த பின்னாடி கொடுத்த அப்ளிகேஷனே இன்வாலிட் ஆகிடுது. ஏன்னா நான் 20 பேரை கழிச்சுக்கிட்டு 80 பேர் இருந்தால் செஞ்சு கொடுங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்கு இது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவும் முடியாது. ஆகவே அந்த பாடியில் இருக்க நாங்கள் இதை அப்ஜெக்ஷன் பண்ணுறோம், ஒத்துக்க முடியாது. ஆகவே இந்த அப்ளிகேஷன் இட்செல்ஃப் இன்வாலிடு, இதை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி போன மாதம் 23ஆம் தேதியே நான் தேர்தல் ஆணையத்திற்கு தபால் கொடுத்துருக்கேன், கடிதம் கொடுத்துருக்கிறேன். அது வந்து பெண்டிங்கில் எலெக்ஷன் கமிஷனில் இருக்கு. இதெல்லாம் கலந்து ஆலோசித்து தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆகவே நான் என்ன சொல்கிறேன், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியில் போகிறேன்னு சொன்ன பின்னாடி நாங்கள் இதில் இல்லை, அவுட் ஆஃப் த சீன். ஸோ அதனால் இந்த அங்கீகாரத்தை தேர்தல் கமிஷன் வழங்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த இந்த பெயரில் செயல்படக்கூடாது என்பது தான் நான் நேற்றைய தினம் நிறைவேற்றிய தீர்மானம். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி, மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.